வளம்புரி கவிதா வட்டத்தின் 85வது கவியரங்கு 6/3/2023 திங்கட்கிழமை அன்று கொழும்பு அல் இக்மா கல்லூரியில் நடைபெற்ற போது கவியரங்கை தலைமையேற்று நடாத்த கவிஞர் கலாபூசணம் யாழ் அசீம் அவர்களுக்கு இவ்வாறு நான் அழைப்பு விடுத்தேன். உணர்வினை குழைத்து எங்கள் இதயத்தை பிழியும் வண்ணம் உணர்ந்துதான் கவிதையாக்கும் உணர்ச்சியின் சொல்லின் வேந்தன். துணைக்கென தமிழை வைத்து திறம்பட தன்னை சொல்லும் குணத்திலே உயர்ந்த கவிஞன் கூறிய யாழின் மைந்தன். மண்ணில் வேரோடிய மனசோடு மனதை ரணமாக்கி நூல் தந்தான். கண்ணில் கண்ட காட்சிகளை காணும் வண்ணம் எங்களுக்கும் கசியும் வார்த்தை பிழிந்தெடுத்து இதயம் வாழும் சொல் தந்தான். மண்ணை மறக்காதின்னும் தான் மனதில் காயம் ஏந்திடுவான். எழுதிய எழுத்துகளுக்காக எண்ணிலா பரிசு இவன் பெற்றான். பழுதிலா எழுத்து பணியோடு பண்பின் ஆசிரிய தொழில் கொண்டான். விழுதை யாழில் பெற்றதனால் விழுந்து விடாமல் இருக்கின்றான். உழுதே எம் மனம் சொற்களினால் எம்மோ டென்றும் இருக்கின்றான். இன்றம் வகவத் தலைமையினை இனிதாய் ஏற்றிட சம்மதித்து தென்றல் வீச வந்து நின்றான் தேனாம் கவிதைகளை சுமந்து. யாழ் அசீம் என்னும் கவிஞனிவன் தலைமையில் நாங்கள் மின்னுகிறோம். யாழினை மீட்டும் இவன் சொல்லில் இம்மையே மறக்கப் போகின்றோம். கவிஞர் கலாபூசணம் யாழ் அசீம், நீங்கள் தலைவர் இன்றமக்கு, காட்டுங்கள் கவிதையில் புதுக்கணக்கு. கவிஞர் கலாபூசணம் யாழ் அசீம்.